Hello everyone, welcome to Power Electronics Lecture Series. நம்ம இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா லாஸ்ட் சாப்பரை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். சாப்பர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இன்புட் ஆனது நமக்கு ஃபிக்ஸ்டு டிசியாக இருக்கும், அவுட்புட்டில் நமக்கு வேரியபிள் டிசி வரும். ஓகேவா? இந்த டைப்ஸ் ஆஃப் சாப்பர்னா என்னென்னா, இந்த பேஸ் தான் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜை பொறுத்து நம்ம ஸ்டெப் அப் சாப்பர் ஆர் ஸ்டெப் டவுன் சாப்பர்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். பேஸ் தான் அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணியிருப்போம், டைப் ஏ சாப்பர், டைப் பி சாப்பர், டைப் சி சாப்பர், டைப் டி சாப்பர் அண்ட் டைப் இ சாப்பர்னு பார்த்துருப்போம். இதே இதை இன்னொரு நேம் என்ன சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் குவாட்ரன் சாப்பர், செகண்ட் குவாட்ரன் சாப்பர் அண்ட் டூ குவாட்ரன் சாப்பர், ஃபோர் குவாட்ரன் சாப்பர்னு பார்த்துருப்போம். அந்த ஃபோர் குவாட்ரன் சாப்பர் தான் டைப் இ சாப்பர்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் குவாட்ரன் சாப்பர்னா அங்கே நமக்கு என்னவாக இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஒன்லி பாசிட்டிவாக இருக்கும், கரண்ட்டும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், நம்ம வோல்டேஜையும் கரண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. செகண்ட் குவாட்ரன் சாப்பர்னா கரண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதே இது டூ குவாட்ரன் சாப்பர்னா என்ன பண்ணியிருப்போம், வோல்டேஜ் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்கும், கரண்ட் வந்து ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும் இருக்கும். அதே இது டூ குவாட்ரன் சாப்பரில் இன்னொரு டைப் என்ன பார்த்துருப்போம், நமக்கு கரண்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கும், வோல்டேஜ் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் போலாரிட்டியாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் சாப்பர்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதை எப்படி அந்த சுவிட்சை நம்ம காம்புடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து, வோல்டேஜ் காம்புடேட்டட் சாப்பர், கரண்ட் காம்புடேட்டட் சாப்பர், லோடு காம்புடேட்டட் சாப்பர், இம்பல்ஸ் காம்புடேட்டட் சாப்பர்னு பார்த்துருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன படித்தோம், இந்த சாப்பரை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத, டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், அதில் டைம் ரேஷியோ கண்ட்ரோல், அனதர் ஒன் இஸ் கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். அந்த டைம் ரேஷியோ கண்ட்ரோலில் ரெண்டு டைப் பார்த்துருப்போம், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி, வேரியபிள் ஃப்ரீக்குவென்சி. கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி என்ன இருக்கும், அங்கே நமக்கு டோட்டல் டைம் பீரியட் டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஃப்ரீக்குவென்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சிக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன், டி இஸ் ஈக்குவல் டு 1/F ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/Tன்னு சொல்லியிருப்போம். அங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, டிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டி ஆன் ஆர் டி ஆஃப் வேரி பண்ணியிருப்போம். நமக்கு டியூட்டி சைக்கிள் ஆல்ஃபாவோட ஃபார்ம்லாம் என்னது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஆன் பை டி அப்படி தானே. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஆன் டைமை வேரி பண்ணி ஆல்ஃபா வேரி பண்ணலாம். மெயின் ஏம் என்னது, நம்ம ஆல்ஃபா வேரி பண்ணி அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஆல்ஃபாவுக்கு ஃபார்ம்லாம் என்னது, டி ஆன் பை டி. நம்ம என்ன பண்ணலாம், டி ஆனை வேரி பண்ணியும் ஆல்ஃபா வேரி பண்ணலாம், இல்லை டிஏ வேரி பண்ணியும் ஆல்ஃபா வேரி பண்ணலாம். டிஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு டி ஆனை வேரி பண்ணால் அதுதான் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்குவென்சி சிஸ்டம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருப்போம், வேரியபிள் ஃப்ரீக்குவென்சியில் டி ஆன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டிஏ வேரி பண்ணியிருப்போம். டிஏ எப்படி வேரி பண்ணலாம்னா, டீங்கிறது நமக்கு என்னது, ஆன் டைமும் ஆஃப் டைமும் சேர்ந்தது தான் டோட்டல் டைம் டீன்னு சொல்லியிருப்போம். அந்த டீயை நம்ம எப்படி வேரி பண்ணுறோன்னா, ஆன் டைமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஆஃப் டைமை வேரி பண்ண போகிறோம். ஆஃப் டைமை வேரி பண்ணுறது மூலிமா டோட்டல் டைம் டீ நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டீ நமக்கு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அவுட்புட் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். அவுட்புட் வோல்டேஜ் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, ஆல்ஃபா பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்ம்ல டிரைவ் பண்ணியிருப்போம்ல, வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் பிஎஸ்ன்னு பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஆல்ஃபா வேரி பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜோட கம்மியாக நம்ம எடுத்தால் அதைத்தான் நம்ம ஸ்டெப் டவுன் சாப்பர்னு சொல்லியிருப்போம், இல்லைனா பக் கன்வெர்ட்டர்னு சொல்லியிருப்போம். அதே இது ஆல்ஃபா வேரி பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட அதிகமாக எடுத்தால் அதை ஸ்டெப் அப் சாப்பர் ஆர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பக் கன்வெர்ட்டர் பற்றி ஃபுல்லாக படிச்சிருப்போம். அதில் எப்படி நம்ம வேரி பண்ணுறோம், அந்த ஆல்ஃபா வேரி பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பூஸ்ட் கன்வெர்ட்டர். பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஆனது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். இதை நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம்னா, ஸ்டெப் அப் சாப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் அப் சாப்பர்னாலும் பூஸ்ட் கன்வெர்ட்டர்னாலும் ஒன்று தான். இதோட சர்க்கியூட் டயக்ராம் என்னென்னு பார்த்துடலாமா. பேசிக்காக நம்ம சாப்பர்னால என்னென்ன சர்க்கியூட் டயக்ராம் காமன் தான் சொல்லியிருக்கோம். ஒரு சுவிட்ச் இருக்கும், அந்த சுவிட்சிலேருந்து டேரெக்டாக லோடை கொடுத்துருப்போம். அந்த சுவிட்சுக்கு ப்ரொடக்டிங் டிவைசஸாக ஒரு கெப்பாசிட்டர் ஒரு இன்டக்டர்னு கொடுத்துருப்போமா. கெப்பாசிட்டர் எதுக்கு, டூ எலிமினேட் வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ். இன்டக்டர் எதுக்கு, டூ எலிமினேட் கரண்ட் ஹார்மானிக்ஸ். இன்னொரு ஃப்ரீவீலிங் டயோடு கொடுத்துருப்போம். இந்த பேசிக்காக இந்த நாலு காம்போனன்ட், சுவிட்சு, இன்டக்டர், கெப்பாசிட்டர், டயோடு, இந்த நாளோட பொசிஷனை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பக் கன்வெர்ட்டரையும் பூஸ்ட் கன்வெர்ட்டரையும் டிசைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் என்ன பண்ணுறோன்னா, சப்ளைலேருந்து டேரெக்டாக சீரீஸாக ஒரு இன்டக்டர் கொடுத்துருக்கோம். இன்டக்டர் அதுலேருந்து சீரீஸாக நமக்கு ஃப்ரீவீலிங் டயோட், ஃப்ரீவீலிங் டயோட்லேருந்து லோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்குமே லோடுக்கு பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்கும் டயோடுக்கும் சீரீஸாக ஒரு சுவிட்ச் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே வந்து சுவிட்சுன்னு சொல்கிறோம். ஸோ சர்க்கியூட் டயக்ராம் புரியுதா? சப்ளைலேருந்து இன்டக்டர், இன்டக்டர்லேருந்து டயோடு, டயோட்லேருந்து லோடு. ஸோ இந்த சுவிட்சும் கெப்பாசிட்டி நமக்கு பேரலாக இருக்குது. இதே நம்ம பக் கன்வெர்ட்டரில் என்ன பார்த்தோம், அங்கே பார்த்ததை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தா நமக்கு பூஸ்ட் கன்வெர்ட்டர் கிடச்சிரும். இதுதான் பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் டயக்ராம்.
பக் கன்வெர்ட்டரில் சப்ளை இருக்கும், சப்ளைலேருந்து சுவிட்சு, சுவிட்சிலேருந்து இன்டக்டர், இன்டக்டர்லேருந்து லோடு இருக்கும், கெப்பாசிட்டர் ஆனது லோடுக்கு பேரலாக இருக்கும், ஃப்ரீவீலிங் டயோடு வந்து சப்ளைக்கு சீரீஸாக இருக்கும். அதே இது இங்கே பாரு, சப்ளைலேருந்து இன்டக்டர், அதுக்கடுத்து சுவிட்சு, டயோடு, கெப்பாசிட்டர், லோடு. ஸோ என்ன ஆகலை, லோடும் கெப்பாசிட்டரோட பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை, இந்த மூணு மட்டும்தான் மாறி இருக்கு. இது அப்படின்னு ஒரு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிப்பார், இங்கே இருக்க சுவிட்ச் ஆனது இங்கே வந்துருச்சா, இங்கே உள்ள ஃப்ரீவீலிங் டயோடு இங்கே வந்துருச்சு, இங்கே உள்ள இன்டக்டர் இங்கே வந்துருச்சு. ஸோ சர்க்கியூட் டயக்ராம் என்ன பண்ணணும், நீங்கள் யான் வச்சு அப்படி சீரீஸாக அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். உனக்கு பேசிக்காக பக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் டயக்ராம் யான் வச்சுக்க, பூஸ்ட் கன்வெர்ட்டர் வரையினா பக் கன்வெர்ட்டரை அப்படி ரொட்டேட் பண்ணி விட்ரு, கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி ஒரு சுவிட்ச் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிடு. இங்கே சுவிட்ச் வந்து நமக்கு சப்ளைக்கு சீரீஸாக இருக்குது, இங்கே சப்ளைக்கு பேரலாக இருக்குது. இங்கே ஃப்ரீவீலிங் டயர்டானது சப்ளைக்கு பேரலாக இருக்குது, இந்த சைடு கெப்பாசிட்டருக்கு சீரீஸாக வந்துருச்சு. இன்டக்டர் ஆனது இங்கே சுவிட்சுக்கு அடுத்து இருக்குது, இங்கே சப்ளைக்கு சீரீஸாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சர்க்கியூட் டயக்ராம் எப்படின்னு புரியுதா? இதை வச்சு ஆப்ரேஷன் பிரிக்கலாமா? இந்த சர்க்கியூட்டோட ஆப்ரேஷனை நம்ம மூணு பார்ட்டாக பிரிப்போம். சுவிட்சு வந்து ஆன் ஆச்சுன்னா என்ன நடக்குது, ஆஃப் ஆச்சுன்னா என்ன நடக்குது. ஆன் பண்ணக்கும் போது இருக்க ஆப்ரேஷனை மோடு ஒன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபில் இருக்கும்போது ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ மோடு டூ ஆப்ரேஷன்லையும் சுவிட்ச் ஆனது நமக்கு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். மோடு த்ரீ ஆப்ரேஷனையும் சுவிட்ச் ஆனது நமக்கு ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பார்க்கலாமா? ஃபஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா, சுவிட்ச் வந்து ஆன் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆன் ஆகிட்டு என்ன ஆகும், சுவிட்சை நம்ம வந்து சப்ளைக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா இது வந்து நமக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆயிரும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ கரண்ட் ஆனது சப்ளைலேருந்து இன்டக்டர் அண்ட் சுவிட்ச் வழியாக இங்கே மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த சைடு நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இந்த கெப்பாசிட்டர் வழியாவோ லோடு வழியாவோ ஃப்ரீவீலிங் டயர் வழியாவோ சப்ளை வந்து ரீச் ஆகாது. ஏன், இதுதான் நமக்கு க்ளோஸ்டு பார்த்து. கரண்ட் ஆல்வேஸ் சூஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து. இங்கே நமக்கு டயர் வழியாக ஃப்ளோ ஆனால் கெப்பாசிட்டருக்கு லோடு கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு ஹை ரெசிஸ்டிவ் பார்த்துருக்கோம். இங்கே தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்த வழியாக கரண்ட் ஆனது ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கும். ஸோ சப்ளை கரண்ட் ஆனது இன்புட் விஎஸ் அண்ட் இன்டக்டர் நெக்ஸ்ட் சுவிட்ச் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமிங்கில் இன்டக்டர் என்ன ஆகும், சார்ஜ் ஆகுமா? ஸோ இனிஷியலாக இன்டக்டர் வழியாக எந்த விதமாக சார்ஜும் இல்லை. இப்போ நம்ம சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டா சப்ளை கரண்ட் ஆனது டைரெக்டாக இன்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிறதுனால இன்டக்டர் ஆனது நமக்கு சார்ஜ் ஆகும். எது வரைக்கும் சார்ஜ் ஆகும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகும் அப்படிதான். ஏன்னா இங்கே இருக்க வோல்டேஜும் இது வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இன்டக்டர் ஆனது இந்த வோல்டேஜை ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகாது, சார்ஜ் ஆகாது, டிஸ்சார்ஜ் ஆகிறது தான் பாதை தேடிட்டு இருக்கும். ஸோ இன்டக்டர் வந்து சார்ஜ் ஆகுது எது வரைக்கும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும், எந்த கண்டிஷனில் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோட் ஆன் ஆப்ரேஷன் என்ன நடக்குதுன்னு புரியுதா? மோட் ஆன் ஆப்ரேஷனில் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணால் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருச்சு, இன்டக்டர் வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ளைலேருந்து இன்டக்டர் சார்ஜ் ஆகுது, இன்டக்டர் எது வரைக்கும் சார்ஜ் ஆகும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜ் ஆகும்போது உள்ள போலாரிட்டியை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் போலாரிட்டி, இந்த பக்கம் நமக்கு நெகட்டிவ் போலாரிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மோடு டூ ஆப்ரேஷனுக்கு போகலாமா? மோடு டூ ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம க்ளோஸ் பண்ண சுவிட்சை ஓப்பன் பண்ணிட போகிறோம். ஓப்பன் பண்ணால் சுவிட்ச் ஆனது நமக்கு என்ன ஆயிரும், ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஆஃப் கண்டிஷனில் போனால் என்ன ஆகும், இங்கே க்ளோஸில் இருக்குது இப்போ ஆஃப் ஆயிருமா, ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, சப்ளைலேருந்து கரண்ட் ஆனது இன்டக்டர், ஃப்ரீவீலிங் டயர். இந்த கண்டிஷனில் சுவிட்ச் எப்போ நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஃப்ரீவீலிங் டயரோட ஆன் ஆகும். ஸோ சப்ளை ஆனது விஎஸ், இன்டக்டர், ஃப்ரீவீலிங் டயோடு, கெப்பாசிட்டர், லோடு, லோடுலேருந்து சப்ளையோட மைனஸ் டெர்மினலுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் க்ளோஸ்டு பார்த்தா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இனிஷியலாக சுவிட்சு ஆனில் இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டா இந்த சுவிட்சு நமக்கு ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஸோ இது ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இருக்கா, இங்கேருந்து நமக்கு ரெண்டு விதமான கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படிதானே. கெப்பாசிட்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், விஎஸ், இன்டக்டர், டயோடு, கெப்பாசிட்டர், இது வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் எங்கேருந்து போகும், விஎஸ், இன்டக்டர், டயோடு, லோடு, லோடுலேருந்து நமக்கு விஎஸ் மைனஸ். ஓகேவா? ரெண்டு விதமான கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் எப்போ சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது. அப்போ என்ன ஆகாது, இது வழியாக நமக்கு எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகலை. ஸோ டயோடு நமக்கு ஃபார்வர்ட் பயஸாக மாறிடுச்சு. இதுதான் மோட் டூ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைமிங்கில் பாரு, மோட் டூ ஆப்ரேஷன், மோட் ஒன்ல என்னாச்சு, இன்டக்டர் வந்து நமக்கு சார்ஜ் ஆச்சு அப்படிதானே. ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது இங்கே நமக்கு பாசிட்டிவ் போலாரிட்டியாக இருந்துச்சு, இந்த பக்கம் நமக்கு நெகட்டிவ் போலாரிட்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் எப்போதுமே இன்டக்டர் வந்து சார்ஜ் ஆகும்போது ஒரு போலாரிட்டியில் இருக்கும், அதை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா இன்டக்டரோட போலாரிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது எங்கே ஆகும், இந்த சைடு நமக்கு பாசிட்டிவ் போலாரிட்டியாக மாறிடும், இந்த பக்கம் நமக்கு நெகட்டிவ் போலாரிட்டி ஆயிரும். அப்போ இது எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகுது, ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆகிற ஒரு பார்த்து வேணும்ல. ஸோ எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகும்னா, லோடில் போய் தான் டிஸ்சார்ஜ் ஆகும். இங்கே நமக்கு ஃப்ரீவீலிங் டயோடாக இருக்குது, இது ஆன் ஆயிருச்சுன்னா இதுவும் நமக்கு ஷார்ட் சர்க்கியூட்டாக மாறிடும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக தான் போகுது. ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் வி எல்லானது எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகும்னா, லோடுக்கு அக்கரஸாக போய் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ லோடுக்கு அக்கரஸாக வோல்டேஜ் என்னவாக இருக்கும், அப்போ வி நாட்டுங்கிறது இந்த சப்ளை வோல்டேஜும் ப்ளஸ் இந்த இன்டக்டருக்கு அக்கரஸாக இருக்க வோல்டேஜ் விஎல் ரெண்டுமே சேர்ந்து லோடுக்கு அக்கரஸாக வோல்டேஜ் வி நாட்டாக இருக்கும். ஓகேவா?
ஸோ மோடு டு ஆப்ரேஷன் என்ன நடக்குன்னு புரியுதா? மோடு டு ஆப்ரேஷனில் சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிடுது, இண்டக்டருக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் ஆனது லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகுது, டயோடு வந்து ஃபார்வர்டு பயஸாக மாறிடுது, கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது. அப்போ லோடுக்கு அக்ராஸாக ரெண்டு விதமான வோல்டேஜ் சேர்ந்து ஆட் ஆகி கிடைக்குது. என்ன வோல்டேஜ்? சப்ளை வோல்டேஜ் விஎஸ் அண்ட் இண்டக்டர் அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் விஎல், ரெண்டுமே ஆட் ஆகி கிடைக்குது. ஸோ இந்த டைமில் வோல்டேஜ் எவ்வாறு இன்புட்டை விட அவுட்புட்டில் அதிகமாயிருச்சா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டெப் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நம்ம இன்புட் வோல்டேஜ் விஎஸ்னு கொடுத்துருக்கோம், அவுட்புட் வோல்டேஜில் விஎஸும் கிடச்சிச்சு ப்ளஸ் விஎல், இண்டக்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் சேர்ந்து ஆட் ஆகி கிடைக்குதா? ஸோ இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இதை தான் நம்ம பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இது வேஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பார்த்துடலாமா? நமக்கு ஆப்ரேஷன் தெரிஞ்சுன்னா வேஃபார்ம் வரையது ஈஸியாக வரைஞ்சிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டோட ஆப்ரேஷன் சேர்த்து ட்ரா பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது, ஆன் ஆச்சுன்னா சப்ளை ஆனது விஎஸ், இங்கே நமக்கு இண்டக்டர், இண்டக்டர்லேருந்து சுவிட்சு, சுவிட்சிலேருந்து சப்ளையோட விஎஸ் மைனஸ். எப்போ சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும் போது அப்போ என்ன ஆகுது, நமக்கு இண்டக்டர் சார்ஜ் ஆகுது. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணிடுவோம், சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ டி ஆஃப் டைமிங்கில் சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுச்சுனா கரண்ட் ஆனது சப்ளைலேருந்து விஎஸ், இண்டக்டர், அகெயின் நமக்கு ஃப்ரீ வீலிங் டயோடு, கெப்பாசிட்டர், லோடு அண்ட் விஎஸ் மைனஸ். ஸோ இந்த டைமில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இண்டக்டர் சார்ஜ் ஆகும்போது லெஃப்ட் சைடு போலாரிட்டி பாசிட்டிவாக இருக்குது, ரைட் சைடு போலாரிட்டி நெகட்டிவாக இருக்குது. அதே இது இண்டக்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கு ரைட் சைடு போலாரிட்டி பாசிட்டிவாகிடுது, லெஃப்ட் சைடு போலாரிட்டி நெகட்டிவாக மாறிடுது. ஓகேவா? இண்டக்டர் ஆனது சார்ஜ் ஆகும்போது ஒரு போலாரிட்டியில் இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது வேறு ஒரு போலாரிட்டியில் இருக்கும், அப்படியே போலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, இங்கே உள்ள வோல்டேஜ் சேர்ந்து நமக்கு எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போ லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ஆனது சப்ளை வோல்டேஜ் ப்ளஸ் இண்டக்டர் வோல்டேஜ் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்குது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட அதிகமாகிடுச்சு. ஸோ பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு இப்போ வேஃபார்ம் வரைஞ்சிடலாமா? நெக்ஸ்ட் வேஃபார்ம் செக் பண்ணி பார்த்துடலாமா? வேஃபார்ம் எதுக்கெலாம் வரைகிறோம்னா அவுட்புட் வோல்டேஜ் வி நாட்டு, இண்டக்டர் கரண்ட் ஐஎல், தைரிஸ்டர் கரண்ட் ஐடிங்கிறது சுவிட்சுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகுது. இங்கே நம்ம சுவிட்சுன்னு சொல்கிறது தைரிஸ்ன்னு சொல்லி எடுத்திருப்போம், ஸோ ஐடி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஐஎஃப்டிங்கிறது ஃப்ரீ வீலிங் டயோட் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஆன் டைமிங் அண்ட் ஆஃப் டைமிங் நம்ம எப்போவுமே சாப்பிட வரையுமே அப்படி தானே பிரிச்சிருப்போம், டி ஆன் டி ஆஃப் டி ஆன் டி ஆஃப்னு பிரிச்சிருப்போம். ஸோ தனித்தனி பாட்டாக பிரிச்சுக்கிறோம். டோட்டல் டைம் டி அப்படிங்கிறது ஒரு ஆன் டைமும் ஒரு ஆஃப் டைமும் சேர்ந்து தான் டோட்டல் டைம் டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இனிஷியலாக என்ன பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குது, இப்போ சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்கேயும் நமக்கு இதுவரையே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அவுட்புட்டில் வோல்டேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் ஜீரோவாக இருக்குது. இந்த டார்க் லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ், மேலே வேகம் இதை பார்க்கக்கூடாது. ஸோ டார்க் லைனை மட்டும் வரைஞ்சிருக்கலாம், இதை மட்டும் அப்படி கவனி. ஸோ இனிஷியலாக என்ன ஆகுது, சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் நமக்கு ஜீரோவாக இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த ஆன் பண்ணியிருக்க டைமிங்கில் இண்டக்டர் கரண்ட் என்ன ஆகுது, ஸோ இங்கேருந்து இதுவரையே ஃப்ளோ ஆகுனால இண்டக்டர் அக்ராஸாக கரண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி தானே. ஸோ மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமிங்கில் சுவிட்ச் வழியாகவும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே போகிற கரண்ட்டும் இங்கே போகிற கரண்ட்டும் சேமாக தான் இருக்கிறதுனால ஐடியும் ஐஎல்லும் சேம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு மினிமம் வேல்யூவிலேருந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணிருச்சு. அந்த டைமிங்கில் ஃப்ரீ வீலிங் டயோடு ஆனில் இருக்கா, எதுவுமே ஆன்லைன் இல்லை. ஸோ ஃப்ரீ வீலிங் டயோடு வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, ஆஃப் கண்டிஷனில் இருக்குன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குது, ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்குன்னா அதுக்கு அக்ராஸ் அவ்வளோ கரண்ட் நமக்கு ஜீரோவாக இருக்கும் எப்போ சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கும்போது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் புரியுதா, ஆனில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கோன்ட்டு, ஆனில் இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் வி நாட் ஆனது ஜீரோவாக இருக்குது, இண்டக்டர் கரண்ட் ஆனது மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணுது, சுவிட்சுக்கு அக்ராஸ் அவ்வளோ கரண்ட் ஆனது மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணுது. ஃப்ரீ வீலிங் டயர் ஆனது நமக்கு ஆஃப் கண்டிஷனில் இருக்கிறதுனால ஜீரோவாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும், இதுக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட் நமக்கு ஜீரோ ஆயிடும் அப்படி தானே. ஸோ சுவிட்சில் உள்ள கரண்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, சடனாக நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்கும் அப்படி தானே. ஸோ சுவிட்ச் எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கிடைக்குது. நான் நல்லா டார்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் க்ளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நமக்கு எப்போனா சுவிட்ச் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆகும், அவுட்புட் வோல்டேஜ் ஜீரோவாக இருக்கும். எப்போ சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஆனது கிடைக்குது. ஓகேவா? இந்த இருக்கு பார்த்தியா, இதுதான் நமக்கு என்னது அவுட்புட் வோல்டேஜ் வி நாட்டோட வேஃபார்ம். இதை வச்சு கரெக்டாக தெளிவாக பார்த்துக்க, சுவிட்ச் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஜீரோவாக இருக்கும், சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்குது. எதனால் மேக்ஸிமமாக இருக்குது, ஏன்னா இங்கே நமக்கு என்ன ஆகுது, வி நாட்டோட வோல்டேஜும் விஎஸோட வோல்டேஜ் சேர்ந்து ஆட் ஆகி கிடைக்குது. இதனால் நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டைமிங்கில் இன்டக்டர் கரண்ட் என்ன ஆகிருக்குன்னு பாரு, ஏன்னா இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படி தானே. சுவிட்சை வந்து ஆனில் இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகும், சுவிட்சை ஆஃப் ஆகிடுச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆகுது. எது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகுது, லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ இன்டக்டர் கரண்ட் ஆனது மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுது. அந்த டைமிங்கில் நமக்கு என்ன ஆகுது, தைரிஸ் வழியாக இந்த சுவிட்ச் வழியாக ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா. ஸோ சுவிட்சில் போகிற கரண்ட் ஜீரோவாக இருக்குது. ஃப்ரீ வீலிங் டயோட நமக்கு என்ன ஆகுது, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டால் ஃப்ரீ வீலிங் டயோட ஆன் ஆயிடுது. ஸோ ஃப்ரீ வீலிங் டயோட அக்ராஸாக போகிற கரண்ட்டும் இன்டக்டர் கரண்ட்டும் சேம் தானே.
ஏன்னா இங்கே போகிற கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐஎல்லும் ஐஎஃப்டியும் சேம் மேக்னிட்யூட் கரண்ட்டாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது, மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் வந்துருக்கு, இங்கேயும் நமக்கு அப்போ மேக்ஸிமத்துலேருந்து மினிமம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகும், நமக்கு அடுத்த சைக்கிளில் போவோம். அங்கே என்ன பண்ணுறோம், சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணால் அவுட்புட் வோல்டேஜ் ஜீரோவாயிரும். இண்டக்டர் அக்ராஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்க கரண்ட் வந்து மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் போகுது. நெக்ஸ்ட்டு தைரிஸ்டர் கரண்ட்டும் மினிமத்துலேருந்து மேக்ஸிமம் போகும். ஃப்ரீவே இண்டக்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஜீரோவாக மாறிடும். ஸோ கண்டினியூஸ் இந்த மாதிரி ஆன் டைம் ஆஃப் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்போ நம்ம கிடைக்குதுன்னா சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிருக்கும் போது கிடைக்குது. ஓகேவா? ஸோ வேஃபார்ம் புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷனை பொறுத்து. ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ் வீணாட நம்ம எப்போதுமே ஃபார்முலா டிரைவ் பண்ணுவோம். அப்படி தானே அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுவோம், வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் வச்சு பண்ணுவோம். அந்த வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது அந்த தைரிஸ்டருக்கு அக்கராசம் என்ன வோல்டேஜ் இருக்குது, சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது தைரிஸ்டருக்கு அக்கராசம் என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். அதை பொறுத்தா நம்ம லாஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ் வீ நாட்டை டிரைவ் பண்ணுவோம். இப்போ வந்து சாப்பர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கா என்ன ஆகுதுன்னு பாரு. இங்கே நம்ம சாப்பர் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறோம், அந்த சுவிட்ச் தான் என்ன சொல்லுவோம், சாப்பர் அப்படின்னு சொல்லியிருப்போம். சாப்பர் வந்து ஆனில் இருக்குன்னா என்ன ஆகும், நமக்கு இங்கிருந்து இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்படி தானே பிஎஸ் எல் டி ஆன் இது வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சுவிட்ச் ஆஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் பிஎஸ் பிளஸ் விஎல் ஆன் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே வேற ஏதாச்சும் வோல்டேஜ் இருக்கா, இங்கே உள்ள வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் விஎஸ் இண்டக்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஸோ இங்கே இங்கே அப்ளை பண்ணும்போது மைனஸ் விஎஸ் பிளஸ் விஎல் ஆன் ஈக்குவல் டு ஜீரோ. இனிஷியலாக இங்கே தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது சார்ஜ் ஆகும்போது, இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் அதோட போலாரிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம், வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதலாமா, நமக்கு என்ன வேணும், விஎல் ஆன் தான் வேணும். ஸோ விஎல் ஆனை மட்டும் இன்சிட் வச்சுக்க, மைனஸ் விஎஸ்ஆர் இருக்காது, அந்த பக்கம் போகும்போது பிளஸ் விஎஸ் ஆயிரும். அப்போ சாப்பர் ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது விஎல் ஆன் ஆனது நமக்கு என்ன ஆயிருது, விஎல்லாம் மாறிடுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ சாப்பர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது என்ன ஆகும் பாரு, சாப்பர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது என்னாகும், ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஓப்பன் சர்க்யூட் ஆயிரும். இங்கே நமக்கு இங்கே ஃபுல்லாக எழுதுவோம். அப்படி தானே? அப்போ எழுதும்போது என்ன ஆகுது, மைனஸ் விஎஸ் பிளஸ் விஎல் ஆஃப் பிளஸ் வி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே நமக்கு என்ன வேணும், விஎல் ஆஃப் தான் வேணும். ஸோ விஎல் ஆஃப் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்க, மீதியெல்லாம் அந்த சைடு கூட போனால் இந்த சைடு மைனஸ் விஏ இருக்க விஎஸ்ஆர் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது பிளஸ் விஎஸ்ஆர் மாறிடும். இந்த சைடு வந்து பிளஸ் வி நாட்டாக இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் வி நாட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த விஎல் ஐஎல் வச்சு தான் நம்ம அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுவோம். இந்த ரெண்டு கரண்ட் எதுக்கு எழுதிக்கணும், உனக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்கிற என்ன ஆகும், இந்த சைடு எதுவுமே எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. அப்படி தானே? ஸோ இது வழியாக இங்கே ஒரு கரண்ட் சுற்றிட்டு இருக்கணும், இங்கே வழியாக இது கரண்ட் போகும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டர் வழியாகவும் கரண்ட் அப்லேருந்து டவுனுக்கு தான் ஃப்ளோ ஆகும், லோடு வழியாகவும் கரண்ட் ஆனது அப்லேருந்து டவுன் வழியாக தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதுதான் மைனஸ் ஐ நாட் ஈக்குவல் டு ஐசி ஆன்னு சொல்லி காட்டியிருப்போம். அதே சாப்பர் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ரெண்டாக பிரியும். அப்படி தானே? இங்கேருந்து வர கரண்ட் தான் ரெண்டாக பிரேக் ஆகுது. அப்போ கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணால் ஐஎல் ஈக்குவல் டு ஐசி ஆஃப் பிளஸ் ஐ நாட். ஐசி ஆஃப்ங்கிறது சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக உள்ள கரண்ட். நமக்கு ஐசி ஆஃப் தானே வேணும். அப்போ ஐசி ஆஃப் ஈக்குவல் டு ஐஎல் மைனஸ் ஐ நாட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சாப்பர் ஆனில் இருக்கும்போது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் என்ன பார்த்துன்னு பார்த்தாச்சு, சாப்பர் ஆஃபில் இருக்கும்போது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸை பார்த்துடலாமா. இந்த வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் வச்சு நம்ம அவுட்புட் வோல்டேஜ் டிரைவ் பண்ணுவோம். வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், நம்ம இண்டக்டர் தானே யூஸ் பண்ணுவோம். இண்டக்டர் ஆனில் இருக்கும்போது அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் இன்ட்டு ஆன் டைம் பீரியட் பிளஸ் வோல்டேஜ் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்கு அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் இன்ட்டு ஆஃப் டைம் பீரியட் ஈக்குவல் டு எப்போதுமே என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். எதனா வோல்டேஜ் செகண்ட் பேலன்ஸ் சொல்லியிருப்போம். அதை அப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா, விஎல் ஆன் இன்ட்டு டி ஆன். ஓகேவா? டோட்டலாக இந்த ரெண்டையும் மல்டிபிளை பண்ணிக்கிறோம் பிளஸ் விஎல் ஆஃப் பிளஸ் டி ஆஃப். இந்த ரெண்டையும் மல்டிபிளை பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஜீரோ பண்ணுறோம். இப்போ விஎல் ஆனுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தாலே ப்ரீவியஸ் அதே இதை பார்க்கலாமா. விஎல் ஆன் என்ன சொல்லியிருக்கோம், விஎல் ஆன் சீக்வல் டு விஎஸ், விஎல் ஆஃப் சீக்வல் டு விஎஸ் மைனஸ் வி நாட். இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கலாமா, விஎல் ஆனுக்கு பதிலாக விஎஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண கிடைக்கும் பாரு, விஎல் ஆனுக்கு பதிலாக விஎஸ்ன்னு கொடுத்தாச்சு. டி ஆனுக்கு பதிலாக ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் டி தானே, நம்ம டியூட்டி சைக்கிள் ஆல்ஃபாங்கிறது என்னது, டி ஆன் பை டி தானே, அதுதான் நம்ம ஃபார்முலா. டியூட்டி சைக்கிள் ஆல்ஃபா சீக்வல் டு டி ஆன் பை டின்னு கொடுத்துருப்போம். இதுலேயும் நமக்கு டிஆன் தான் வேணும். அப்போ டிஆன் வேணா இந்த டிஎ மட்டும் இன்சைட் கொண்டு போயிடலாமா. அப்போ டிஆன் சீக்வல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் டியா. அப்போ டிஆனுக்கு பதிலாக ஆல்ஃபா இன்ட் டினு கொடுத்துக்கிறோம். விஎல் ஆஃபுக்கு பதிலாக போன ஸ்லைடு தானே காட்டினேன், விஎஸ் மைனஸ் வி ஆன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி ஆஃபுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இதுலேருந்து என்ன பண்ணு, டிக்கு பதிலாக டிஆன் பிளஸ் டிஎம் சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து டி ஆஃபை கல்குலேட் பண்ணால் ஒன் மைனஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் டின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், இங்கே என்ன இருக்குது, இதை உள்ளவரையும் மதிப்பை பண்ணலாமா. இப்போ ஆல்ஃபா டி இன்ட்டு விஎஸ்ன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு இந்த டிஏ உள்ளே கொண்டு போனால் டி மைனஸ் ஆல்ஃபா டி. ஓகேவா? அடுத்து இந்த விஎஸ்ஸை உள்ளே கொண்டு ஒன்றா மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே விஎஸ் இங்கே டி, அப்போ டி டைம்ஸ் ஆஃப் விஎஸ். நெக்ஸ்ட் இங்கே
நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆல்பா டின்னு இருக்கு, இங்கே விஎஸ் இருக்கு, ஸோ மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆல்பா டி விஎஸ். நெக்ஸ்ட் மைனஸ் வி நாட்டு, இங்கே டி இருக்கு, அப்போ மைனஸ் வி நாட் டி. அடுத்து இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், நமக்கு ப்ளஸ் ஆயிரும். இங்கே ஆல்ஃபா டி இருக்கு, இங்கே வி நாட் இருக்கு, அப்போ ஆல்ஃபா டி இன்ட்டு வி நாட். இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கா, கேன்சல் ஆகிற மாதிரி கேன்சல் பண்ணிடலாமா? ஆ, மைனஸ் ஆல்ஃபா டி விஎஸ் ப்ளஸ் ஆல்ஃபா டி விஎஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, விஎஸ்டி. அதை எப்படி இங்கே கொண்டுட்டோமா? நெக்ஸ்ட் இங்கே வந்து டி கான்ஸ்டண்டாக இருக்குது, ஸோ டீயை வெளியே எடுத்துடலாம். வி நாட்டும் கான்ஸ்டண்டாக இருக்குது, அப்போ வி நாட்டு டீயும் கான்ஸ்டண்டாக வெளில எடுத்துடுறோம். வெளில எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு இருக்கும், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆல்ஃபான் இருக்கும். ஸோ மைனஸையும் வெளில எடுத்துட்டோம், மைனஸை வெளில வச்சுட்டா இங்கே நமக்கு என்ன ஆகும், ஒன்னா. இங்கே நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆல்ஃபான் இருக்கு, ஓகேவா? ஸோ விஎஸ்டி மைனஸ் ஒன் மைனஸ் ஆல்ஃபா வி நாட்டின் இருக்குது, ரெண்டுமே டி காமனாக இருக்குது, ஈக்குவல் டான்சைட் ரொம்ப ஜீரோ தான் இருக்குது. ஸோ டீன் டி நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன தான் வேணும், வி நாட்டு தானே வேணும். ஸோ அப்படி இன்சைட் கூட என்ன ஆகும், விஎஸ் ஈக்குவல் டு, இதாவது மாற்றி எழுதுங்க, மாற்றி எழுதினா விஎஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும், ஒன் மைனஸ் ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் வி நாட்டுன்னு இருக்குமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படிங்க மாற்றி எழுதலாம், அப்படி தானே? மாற்றி எழுதுக்கப்புறம் நமக்கு என்ன தான் வேணும், வி நாட்டு தான் வேணும். ஸோ வி நாட்டை மட்டும் வச்சுட்டு இது இருக்க ஒன் மைனஸ் ஆல்ஃபா இன்சைட் கொண்டு தரலாமா? அப்போ வி நாட் ஈக்குவல் டு விஎஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் என்னது, ஸ்டெப் அப் சாப்பர் பூஸ்ட் கன்வெர்ட்டரோட அவுட் புட் வோல்டேஜ் ஈக்குவேஷன். ஸோ வி நாட் ஈக்குவல் டு விஎஸ் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா. இதே நம்ம பக் கன்வெர்ட்டர் பார்க்கும்போது என்ன வந்துருக்கும், வி நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் விஎஸ்ன்னு இருக்கும். உனக்கு தெரியும் ஆல்ஃபா அப்படிங்கிறது டியூட்டி சைக்கிள், அந்த டியூட்டி சைக்கிள் வந்து ஜீரோ டு ஒன்றுக்குள்ள தான் இருக்கும். அங்கே நம்ம என்ன பண்ணிப்போம், டேரெக்டாக ஆல்ஃபா வந்து மல்டிப்ளை பண்ணும் போது அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட கம்மியாகும். ஏன்னா டேரெக்டாக என்ன பண்ணியிருப்போம், ஆல்ஃபாவை விஎஸோட மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஆல்ஃபாவோட வேலையை வந்து ஜீரோ டு ஒன்று தான் இருக்குது. பாயிண்ட் ஃபைவாக இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஃபைவ் வேலை பாதியாக மாறி இருக்கும், த்ரீ பை ஃபோர்னா முக்கால்வாசியாக மாறி இருக்கும், ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஃபைவ் எடுத்தால் என்ன வரும், ஒன் பை டூன் இருக்குமா? அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை டூ நம்ம கிடைக்கும், அதை நம்ம பேலன்ஸ் பண்ணால் ஒன் பை டூன் இருக்கும், அப்படி தானே? அப்போ விஎஸ் டிவைடட் பை ஒன் பை டூன் இருக்கும். ஸோ இந்த டூவை நமக்கு மேலே வந்துடும். அப்போ வி நாட் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் விஎஸ்ன்னு கிடைக்கும். எப்போ ஆல்ஃபா வந்து பாயிண்ட் ஃபைவாக இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஆல்ஃபா வந்து பாயிண்ட் செவன் ஃபைவாக இருந்துச்சுன்னா த்ரீ பை ஃபோர்னு கிடைக்குமா? ஒன் மைனஸ் த்ரீ பை ஃபோர்னா ஒன் பை ஃபோர்னு இருக்கும், ஃபோர் மேலே வந்துடும். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் ஆனது ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இன்புட் வோல்டேஜாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், ஆல்ஃபாவுக்கு ஒரு வேலை வேலைச்சு போட்டு செக் பண்ணி பாருங்கள், பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்துச்சுன்னா வி நாட் என்ன வருது, பாயிண்ட் ஃபைவாக இருக்கும்போது வி நாட் என்ன இருக்குது, பாயிண்ட் செவன் ஃபைவாக இருந்துச்சுன்னா வி நாட் என்னக்குன்னு பார்த்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா டைமிங்லேயும் அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் இல்லை பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இந்த வீட்டில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சாப்பரில் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பற்றி பார்த்துருக்கோம். பூஸ்ட் கன்வெர்ட்டரில் மோட் ஒன் ஆப்ரேஷன், மோட் டூ ஆப்ரேஷன், மோட் ஒன் ஆப்ரேஷனில் சுவிட்ச் ஆனது க்ளோஸ்டாக இருக்குது, க்ளோஸாக இருக்கும் போது சப்ளை வோல்டேஜ்லேருந்து டேரெக்டாக சுவிட்ச் வழியாக ஃப்ளோ ஆகுது, அந்த டைமிங்கில் இன்டக்டர் ஆனது சார்ஜ் ஆகுது. எது வரைக்கும், சப்ளை வோல்டேஜ் விஎஸ் வரைக்கும். போலாரிட்டி லெஃப்ட் சைடு பாசிட்டிவாக இருக்கும், ரைட் சைடு நெகட்டிவாக இருக்கும், ஓகேவா? சுவிட்சை நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா ஓப்பன் சர்க்கியூட் ஆயிடுது. ஸோ இன்டக்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும், எங்கேயாவது டிஸ்சார்ஜ் ஆகணும், எங்கே போய் டிஸ்சார்ஜ் ஆகும்னா லோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகும். சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது தான் ஃப்ரீவீலிங் டயோடு நமக்கு ஆன் ஆகுது. ஸோ சப்ளைவானது விஎஸ் இன்டக்டர் ஃப்ரீவீலிங் டயோடு லோடு. அப்போ லோடுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்னா, சப்ளை வோல்டேஜ் விஎஸ் ப்ளஸ் இன்டக்டர் வோல்டேஜ் விஎல் ரெண்டுமே ஆட் ஆகி கிடைக்குது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் ஆனது இன்புட் வோல்டேஜோட அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதை பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னா இன்டக்டருக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ். அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வி நாட்டுக்கு ஃபார்ம்லாம் என்ன வந்துச்சு, விஎஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா, ஓகேவா? இது ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபர்தராக ஏதாவது கேட்டு பாருங்கள். ஆல்ஃபாவுக்கு நீங்களே வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் எப்போயும் அதிகமாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ.